லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 10 வசனமும் 11 வசனமும் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சுமார் 2000 முன்பு உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் பலவிதமான வியாதியிலும் பலவிதமான பாவத்திலும் சாபத்திலும் வேதனைகளிலும் மன நிம்மதியின்றி அவர்கள் இந்த அநிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் தங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, தங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, தங்களுக்கு ஒரு மனநிம்மதி கிடைக்காதா, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்காதா, தங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில்தான் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே ஒரு நாள் ஒரு வயல் அந்த வயல் வெளியிலே மேய்ப்பர்கள் அங்கு தங்களுடைய மந்தைகளை மேய்த்துவிட்டு அவர்கள் இளைப்பாறி கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவளை சுற்றி பிரகாசித்தது. மேய்ப்பர்கள் அதை கண்டு மிகவும் பயந்து போனார்கள். திடீரென்று இந்த ராத்திரியிலே இவ்வளோ பெரிய பயங்கரமான வெளிச்சம் எங்கேருந்து வருது என்று அவர்கள் பயந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தேவ தூதன் அந்த வெளிச்சத்திலிருந்து தோன்றி அவர் சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். முதலாவது அவர் சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். அதன் பின்பு இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அப்படி என்றால் இந்த நற்செய்தி பாவிகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருந்தது. இந்த நற்செய்தி ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி வியாதியஸ்தர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பிசாசின் பிடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. இப்படியாக கவலையிலும் கண்ணீரின் வாழ்க்கையிலும் மன நிம்மதி என்று உழைந்து கொண்டிருந்த அருமை ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். மத்தியிலுள்ள சுவிசேஷம் 4:15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த முக்கிய நோக்கமே இருளிலும் மரண இருளிலும் உள்ள ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பிரகாசிக்க செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது மாத்திரமல்ல, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்க ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு பரலோகத்தை அவர்கள் சுதந்திரிக்க வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். எப்படி இருளில் இருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தார் என்றும் அந்த வெளிச்சத்துக்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். மத்தேயுவின் சுவிசேஷம் 1:21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி பாவத்தினால் மரணத்தை நோக்கி போய்கொண்ட ஜனங்களை அவர் அந்த பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை புதிய வாழ்க்கையில் திருப்புவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு புதிய வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யோவான் 8 நாம் வாசித்து பார்ப்பமையானால் அங்கே பாவத்தினால் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு விபச்சார ஸ்திரீயை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:3-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து
அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யும் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்தி கொள்ள வேண்டும் என்று மோசியின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பாவத்தினால் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த விபச்சார ஸ்திரீயை இயேசுவின் முன்னால் வந்து அவர்கள் நிறுத்தினார்கள். அவர்கள் அங்கே நிறுத்தி ஆண்டவரிடம் நியாயத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவள் விபச்சார பாவத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டவள், இவள் மரணத்துக்கு இவள் பாத்திரமானவள், அது மாத்திரமல்ல மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இயேசுவிடம் அவர்கள் நியாயத்தை கேட்டுக்கொண்டேன் என்று நின்று கொண்டிருந்தார்கள். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசுவிடம் அவர்கள் கேட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:7-8 வாசிக்க கேட்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இவர்கள் இயேசுவிடம் நியாயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் இயேசு அவர் நிமிர்ந்து பார்த்து அவர் என்ன சொன்னார் என்றால், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அது சொல்லிவிட்டு மறுபடியுமாக குனிந்து அவள் தன் விரலினால் அவர் தரையிலே எழுதி கொண்டே இருந்தார். அவர் என்ன எழுதினார் என்று வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் என்ன எழுதியிருக்க கூடும் என்றால், அங்கே அந்த விபச்சார ஸ்திரீயை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று குற்றம் சாட்டினவர்கள் அவர்களுடைய பெயரையும் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதையும் குறித்து அவர் எழுதியிருக்க கூடும். ஆகையால் தான் அவர் கீழே இருந்த எழுதியிருக்க அவர் தன்னுடைய விரலினால் தரையில் எழுத எழுத அதை பார்த்து அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் அவள் அந்த விபச்சாரஸ்திரியை குற்றம் சாட்டினவர்கள் இயேசுடைய பிரசன்னம் நிறைந்திருந்ததுனால அவர்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள். அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களை பாவ உணர்வினால் குத்தப்பட்டவர்களாக அவள் ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போய்விட்டார்கள். அந்த இடத்தில் ஒருவரும் கூட இல்லை. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது அந்த ஸ்திரீயை தவிர அந்த இடத்தில் வேறு ஒருவரும் இல்லை என்பதை அவர் கண்டார். மரண பயத்தோடு கண்ணீரோடு அந்த ஸ்திரீ அங்கே நின்று கொண்டிருந்தாள். வேதனையோடு அந்த ஸ்திரீ அங்கே நின்று கொண்டிருந்தாள். தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லப் போகிறாரோ, என்னிடம் என்ன சொல்லப் போகிறாரோ என்று ஒரு பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின 8:10-11 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவளை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்பது அதுதான் கிருபை. அந்த அடுத்தபடியாக, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னாரே, அதுதான் சத்தியம். ஆண்டவர்களுடைய கிருபை அந்த சகோதரி மீது இருந்தது. அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசுவினுடைய குரலை கேட்கும்போது அவள் இருதயத்தில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. இயேசுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், அந்த ஸ்திரீ அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரே நோக்கம். அவள் மன்னிக்கப்பட தகுதியில்லவள் அல்ல என்று இயேசு அவளை கடிந்து கொள்ளாமல் அன்புடனும் பொறுமையுடனும் அவளை பார்த்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த அன்பான குரல், அந்த மகிமையான குரல் அவளுடைய இருதயத்தை மாற்றிவிட்டது. முற்றிலுமாக அந்த பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றவளாக அவள் வெளியில் வந்தாள். இப்படியாக பாவத்தினால் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை அந்த பாவத்திலிருந்து மீட்டு அந்த இருளின் ஆதிக்கிருந்து வெளியில் கொண்டு வந்து அவளுக்கு ஜீவனை கொடுத்தாரே. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். நாம் அனைவரும் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருளான வாழ்க்கையில் இருந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், ஜீவனை கொடுத்து அவர் மீட்டார்.
அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் பாவம் மறைந்து கிடக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரே நோக்கமே இருளான வாழ்க்கை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த பொருள் இருள் இருக்குதோ அதிலிருந்து நம்மை வெளிச்சத்து கொண்டு வந்து நம்மை பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும் என்பதால் அவருடைய முக்கியமான அவர் குறிக்கோள். அப்படி என்றால் எந்த பாவ இருள் நம்முடைய இருதயத்தில் மறைந்து கிடக்குது என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பகைமை என்ற இருள் நம்முடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கிறதா? தகப்பனிட பகைமை வச்சுருக்கோமா? பெற்றோர்களை பகைமை வச்சுருக்கோமா? உடன் பிறந்த சகோதரன் பகைமை வச்சுருக்கோமா என்று அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த பகைமை முற்றிலுமாக அந்த இருளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், ஒரு அன்புக்குள் நாம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பான வார்த்தை அந்த சிறை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற ஒவ்வொரு பாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், வேண்டாத வீணான வாக்குவாதங்களை முற்றிலுமாக விட்டு நாம் வெளியே வர வேண்டும். கலாத்தியர் 5 19 முதல் 21 வசனத்தை நாம் வாசித்து ஒவ்வொரு காரியமாக நாம் பார்ப்போமே ஆனால் அங்கு மாம்சத்தின் கிரிகள் என்ன என்பதே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த மாம்சத்தின் கிரிகளை விட்டு நாம் முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என்பதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சிறிய பாவம் கூட, ஒரு சிறிய இருள் கூட நம் இருதயத்தில் தங்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய முக்கிய நோக்கம். நாம் ஒவ்வொரு பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டவர் விரும்புவதெல்லாம் ஆவியின் கனியை ஆண்டவர் விரும்புகிறார். கலாத்தியர் 5:22 வசனம், 23 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால் அங்கே அன்பிலிருந்து அந்த கனி ஆரம்பிக்கிறது. அந்த 9 கனிகளுமே அந்த அன்பிலே அடங்கியிருக்கிறது. அந்த அன்பு, ஒரே ஒரு அன்பு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும், வேறு எந்த பாவமே நம்மால் செய்ய முடியாது. அந்த அன்பு ஒன்றுக்கு நம் அடிமையாகிவிட்டால் நம்மகிட்ட பொறுமை வந்துவிடும், சகிப்புத்தன்மை வரும், எல்லா காரியத்திலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வரும். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நாம் இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடியும். எப்படி அந்த விசார ஸ்திரீ ஆண்டவர் மீட்டு அவளை ஆண்டவர் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து மரணத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாரோ, அதே போல் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். காரணம், நாம் எல்லாரும் அந்த இருளான வாழ்க்கை விட்டு வெளியே வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுற நாம் ஒவ்வொருவருமே நாம் செய்யும் முதலாவது காரியம், கிறிஸ்துமஸ் சென்ற உடனே நாம் என்ன செய்யறோம்னா, வீட்டில் முதலாவது நம்ம கிளீன் பண்ணுறோம். எங்கெங்கே ஒற்றடிக்கிறத நம்ம அடி அதை கிளீன் பண்ணுறோம், வெள்ளை அடிக்கிறோம், இப்படி அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். ஏன்னா வீடு சுத்தமாக இருக்கணும், வீட்டில் ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது. எந்தெந்த காரியங்கள் அழுக்குது எல்லாத்தையும் நம்ம வெளியிடுறோம், வேண்டாத பொருட்களை வெளியிட்டோம். அதே போல் தான் ஆண்டவர் விரும்புறது நம்முடைய உள்ளான இருதயத்தில் என்ன அழுக்கு காணப்படுது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம பார்ப்போம், நம்ம வெள்ளை அடிக்கும் போது எங்கேயாவது மிஸ் பண்ணிக்காங்கன்னு பார்ப்போம், இல்லைனா எந்த இடத்துல ஒற்றைக்காக நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு மைன்யூட்டை நம்ம பார்த்து பார்த்து நம்ம யோசிக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். அதே போல் தான் நம்முடைய இருதயமாகிய உள்ளத்துலேயும் எந்த இடத்துல கரை இருக்குது, எங்கே தூசி இருக்குது, எந்த பாவக்கரையில் ஒட்டி இருக்குது, அதை நாம் பார்க்க நாம் கடமைப்பட்டதாக காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, அந்த உள்ளத்தில் காண்பி எல்லா அழுக்களையும் வெளியே வந்து அவர் நம்ம இருதயத்துக்களை வந்து வாசமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அடுத்தபடியாக 2, பாவத்தினால் சாபத்தை நோக்கி போய்கொண்டு ரட்சிக்கவே இயேசு பிறந்தார். யாத்திராகமம் 34:6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபது அவர் கர்த்தர், கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமன்றால் நிடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படி தகப்பன் செய்த பாவம் 4 தலைமுறைகளுக்கு பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுடைய முக்கிய நோக்கமே உலக மக்களை பாவத்தினால் ஏற்பட்ட அந்த சாபத்திலிருந்து முற்றிலுமாக வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கலாத்தியர் 3:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தின்படி நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு விரோதமாக
பாவம் செய்த எல்லாருமே சாபத்துக்குள்ளாவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த சாபத்துக்குள்ளாக இருப்பவர்களை தான் மரத்திலே தூக்கி கொலை செய்வார்கள். அப்படி அந்த சாபத்துக்குள்ள ஜனங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமே அவர் சுமந்து கொண்டார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அவர் சிலுவையில் நமக்காக பாடுகளை சகித்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி உயிர்த்தெழுந்தபடியினால நம்முடைய சாபங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததின் முக்கிய நோக்கமே சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அந்த சாபத்திலிருந்து அவள் வெளியே கொண்டு வருவதற்காகத்தான், அந்த சாபத்தை முற்றிலுமாக நீக்கிவிடுவதற்காகத்தான் இயேசுக்கு சேர்ந்த உலகத்தில் பிறந்தார். அதனால் நியாய பிரமாணத்தினால் உண்டான சாபங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது. இனி சாபம் என்பது கிடையாது. வேதத்தில் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி சிறையில் அடைத்து சாபத்தை நோக்கி போய்கொண்டிருந்த சவுல் தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் எப்படி வாழ்ந்த வாழ்க்கை என்பதை அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 9-11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முன்னே நானும் நஸ்டனாக இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகர் சிறைச்சாலைகளை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்திரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இந்த வசனங்களில் எப்படி தேவஜனை நான் துன்பப்படுத்தினேன் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். எருசலேமில் அநேக பரிசுத்த வான்களை அவன் சிறையில் அடைத்தவன், கொலை வரி பிடித்தவன். தெய்வ ஜனங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியாக அப்போஸ்தலனாகிய சவு பரிசுத்த பவுல் தான் முந்திருந்த வாழ்க்கை எப்படி இந்த ஒரு இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளையில் ஒவ்வொருவரையும் அவர் சிறையில் எடுத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் என்று வீதியிலே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நான் அப்படிப்பட்ட அந்த சவுனுடைய வாழ்க்கை சாபத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது. அப்படி சாபத்தை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த சவுளை அந்த சாபத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவனை ஒரு பாதையிலே அவன் கொண்டு செல்கிறார். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 4-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர் நீ துன்பப்படுத்துகிற நசனாகிய இயேசு நானே என்றார். எருசலேமிலே தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திவிட்டு அது மாத்திரமல்ல தமஸ்குவிலும் சென்று அங்கு உள்ள தெய்வ ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக அவர்களை கட்டை இழுத்தி வரும்படியாக அவன் தமஸ்குவை நோக்கி சவுல் சென்று கொண்டிருந்தார். அப்படி தமஸ்குவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த வேளையில் தான் ஒரு மத்தியான நேரத்திலே அவனை சுற்றிலும் ஒரு பயங்கரமான ஒரு ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த ஒளியின் பிரகாசத்திலே அவனை பார்க்க முடியாதபடிக்கு அவன் கீழே விழுந்தான். அந்த ஒளி தான் அவனை முற்றிலுமாக மாற்றி ஒரு பவுலாக மாற்றிவிட்டது. ஒரு இருளான வாழ்க்கையில் இருந்த சவுலை ஆண்டவருடைய ஒளி அவன் மீது வீசின உடனே ஒரு பவுலாக அவர் மாறினார். அப்படி என்றால் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால் பாவத்தினால் சாபத்தை நோக்கி போய்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அந்த சாபத்திலிருந்து மீட்டு அவர்கள் பரலோகத்தை எப்படியாவது சுதந்திரிக்கணும் என்பதற்காகத்தான் இயேசுக்கு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஆண்டவர் சவுலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு இருதயத்தில் வேதனையோடு இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடும். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?
இந்த வார்த்தை நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்த பின்புதான் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற ஆரம்பித்தது. தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைத்தது. அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக அவனை கர்த்தர் மாற்றினார். அப்போஸ்தலர் 26:16-18 நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீ எழுந்து கால் ஒன்றி நெல், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களை என் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தானத்தினின்றும் அந்நிய ஜனத்தானத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளிநிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்க நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றி இருளிலுக்கு ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். 1000 ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிற, வெளிச்சத்தை காட்டுகிற ஒரு சாட்சியுள்ள மகனாக பவுல் விளங்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதுடைய காரணம் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், 1 தீமோத்தேயு 1:13-15 நாம் வாசிக்க கேட்போம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தால் என்கிற வார்த்தையும் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்கள் பிரதான பாவி. நான் ஒரு பிரதான பாவியாக இருந்தேன். மன்னிக்கப்படியாத ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பிரதான பாவியான இன்னைத்தான் ஆண்டவர் ரட்சித்தார். என்னைத்தான் 1000 ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக ஆண்டவரை வைத்திருக்கார் என்று பவுல் தன்னை குறித்து அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளிலே நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்துக்களிலும் இயேசுவாகி ஒளி பிரகாசிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ இந்த காரியத்தை நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. நீ இந்த பாவத்திலிருந்து நீ இன்னும் மீழ்ந்து வெளியே வர முடியலையே. நீ இது நிமித்தம் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. நான் உனக்கு எத்தனை நன்மைகள் நான் செய்திருக்கிறேன். நான் உண்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேனே. உனக்கு எல்லா காரியத்திலும் நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேனே. நீ இந்த பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். உன்னை மீட்டு ரட்சிக்கவதற்காகத்தான், உன்னை பரலோகத்தில் நான் சேர்ப்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்தை நான் பிறந்தேன் என்று இந்த ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வீட்டில் நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுற இந்த நாளிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு எது பிரியம், ஆண்டவர் எதை விரும்புகிறார், எதை விட்டு நீ வெளியே வர சொல்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து இந்த ஆண்டவர் பிறந்த நாளை அவருடைய முக்கியமான அவள் இருதயத்தில் வாஞ்சே நாம் நிறைவேற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான அவர் கிறிஸ்துமஸ். நான் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய ஒரு சுத்த கிருபை. அப்படி என்றால் அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எந்த காரியத்தை முறை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதை விட்டு நாம் முற்றிலுமாக வெளியே வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததன் முக்கிய நோக்கம் ஆசீர்வதிக்கவே இயேசு பிறந்தார். கலாத்தியர் 3:16 நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:12 நாம் வாசிக்க கேட்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால்
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்படின்றால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அநேக சந்ததிகளுக்கு வருது என்பதையும் ஆண்டவர் வாக்குத்தமாக அவர் கொடுத்துகிறார். அந்த சந்ததி எது வேணால் இயேசுவை தான் குறிக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தான் அவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். நாம் ஒருவர் கூட தரித்திரத்தில் போவது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் ஒருவர் கூட அவருடைய வீட்டு நாம் ஏழையாவது அவருக்கு விருப்பம் அல்ல. நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் அது ஏழையான பணக்கான எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதான் கர்த்தர் அவர் விரும்புகிறார். கலாத்தின் 3:6-7 வாசிக்க கேட்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இந்த வசனத்தின்படி தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நாம் வாசித்து பார்ப்பையானால் அங்கே சகேயுடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான்? சகே என்பவன் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தான் ஜனங்களால், ஆனால் அவன் பாவி என்று அழைக்கப்பட்டவன். ஒரு ஐஸ்வர்யன் தானா, ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன் தான், ஆனால் ஜனங்களால் அவன் பாவி என்று அவன் அழைக்கப்பட்டான். ஒரு முறை இயேசு எரிகோவில் பிரவேசித்து அவர் வந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த சகேயுவுக்கு இருதயத்தில் ஒரு வாஞ்சை, எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும். முதலாவது அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்டது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்கு ஏற்பட்டது. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சினாலே எப்படியாவது இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் ஓடிக்கொண்டிருந்தான். இயேசு தமஸ்கின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது, எரிகோவின் வழியாக அவர் வந்து கொண்டிருக்கும் போது அவன் வேகமாக இயேசுக்கு முன்பாக ஓடினான். இயேசுவை பார்க்க முடியல, பயங்கரமான அங்கே கூட்டம். ஒரு காட்டத்தீ மரத்தில் ஏறி நின்று இயேசுவை பார்த்தான். அப்படின்றால் அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட வாஞ்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள்ள வாஞ்சி எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும். அந்த ஒரு வாஞ்சியோடு வேகமாக ஓடிப்போய் நின்று பார்த்தான். இயேசு எரிகோவின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவன் எந்த இடத்துல எந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருந்தானோ அதுக்கு கீழே வந்து ஆண்டவர் நின்றார். நின்று அவர் அண்ணாந்து பார்த்து சகிவு பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், சகிவே நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவனுக்கு அதை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்னை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், நான் ஒரு பாவியான மனுஷன் என்று ஜனங்கள் சொல்கிறாங்களே, ஆண்டவர் என்னை பார்த்து நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொல்கிறாரே, நீ சீக்கிரமாக இறங்குவான் சொல்கிறாரே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ உடனே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷமாக வேகமாக அவன் இறங்கி அவன் சொல்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:6 நாம் வாசிக்க கேட்போம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். ஆண்டவர் சீக்கிரமாக இறங்கிவான் சொன்ன உடனே உடனே இறங்கி சந்தோஷத்தோடு, இருதயத்தில் ஒரு பயம் நடுக்க இல்லை, சந்தோஷத்தோடு ஆண்டவரை அவன் அழைத்து கொண்டு போனான். இயேசுவை அவன் அழைத்து கொண்டு போகும்போதே அவன் இருதயத்தில் பாவ உணர்வு அவன் அடைந்தவனாக, அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் கர்த்தரிடம் அந்த நேரமே அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் கூட்டிகிட்டு போகும்போதே தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டான். லூக்காவின் சுவிசேஷம் 19:8 நாம் வாசிக்க கேட்போம். சகேயுவன் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் இயேசுவிடம் மனம் திறந்து பேசுகிறான். ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது நான் வாங்கின நாலத்தையும் நான் திரும்ப கொடுத்தேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவத்தெல்லாம் அரைக்கடிக்கிறான். யார் யார்கிட்ட எப்படிலாம் வாங்கணும் நல்லா திரும்ப கொடுத்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசாகப்படுகிறான். தன் பாவத்தை அவன் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்டு அந்த நிமிஷமே அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே அவன் கடந்து வந்தான். ஆண்டவருக்காக எதையும் தான் செய்ய அவன் மிகவும் ஆவலுள்ளவனாக அவன் காணப்பட்டான்.
பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கான் என்றார். அப்படின்னா நாம் ஏற்கனவே வாசித்தோமே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தில் என்ன வாசித்தபடி, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்படின்றால் நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். இந்த ஸ்தகையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சை, உடனே அவன் ஆண்டவரை பார்க்க ஓடுகிறான். ஆண்டவரை பார்த்துவிட்டு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே வேகமாக வந்து அவன் ஆண்டவரை கரம் பிடித்து கொட்டி போகிறான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், இருதயத்தில் சந்தோஷத்தில் வருகிறான், பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவன் பெற்ற ஒரு ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம், பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம். அதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உலக பிரகாமன் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோகத்தை சுதந்திரிக்க ஆசீர்வாதம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு வேகமாக அவன் ஓடி வந்தான், அவன் இருதயத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சே. இன்றைக்கி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மளை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்காரே, நம் இருதயத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சி இருக்காதா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு எவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்தில் நாம் செலவழிக்கிறோம், இயேசுவை பார்க்க ஓடுகிறோமா? இல்லை என்றால் நம்முடைய வீட்டு காரியங்களுக்கும் மற்ற உலக பிரமாண காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இயேசு விரும்புகிறதெல்லாம் அவர் ரெண்டை நாம் நெருங்கி வர வேண்டுமே. ஆண்டவர் சொல்ல, சீக்கிரமாக நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவர் தங்குவது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இல்லம் இல்லம் நம்முடைய இருதயமா இல்லத்தில் அவர் வாஞ்சிக்கு நம்ம தங்க அவர் வாஞ்சிக்கிறார். அப்படி என்றால் நாம் இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சில ஒன்று இருதயமாக இந்த வாஸ்தரை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எப்படி சகி ஒகுடி வந்து ஆண்டவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டானோ, நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் உட்காரும்போது அவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். வேத வசனங்கள் மூலமாக அவர் பேச ஆரம்பிப்பார். செய்யை விட ஆண்டவர் எப்படி பேசினாரோ, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொன்னாரோ, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது, நான் மாத்திரமல்ல நாம் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சகையோ போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னாகும் 24:1 நான் வாசித்து பார்ப்போமேனால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்றா நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய பிரியம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேனால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நாம் ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். உலக மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கிறது தான் தேடி ஓடுகிறார்கள். பிறரை பெரியவர்களை பார்க்கும்போது அவர்கள் போய் எங்களை ஆசீர்வதிங்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, ஐயா எனக்காக செபித்து என் ஆசீர்வதிங்கள். அப்படின்றால் ஒவ்வொருவரும் விரும்புவதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தான் விரும்புகிறார்கள். அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிற ஒரு சில முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 10:6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்படின்றால் நீதிமான் யார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் உத்தமன், அவங்க தான் நீதிமான். ஆதியாகமம் 6:9 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமான் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜலப்பிராயத்தில் அவனுடைய முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, காரணம் அவன் ஒரு நீதிமான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் ஆண்டவருக்கு உண்பதாக நீதிமானாய் நாம் காணப்படும் போது மாத்திரமே. அடுத்தபடியாக நாம் உண்மையிலனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி 28:20 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் உண்மையாக இருக்கும்போது முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நெகேமியா 9:8 நாம் வாசிக்கும் போது அவன் இருதயத்தை முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. அப்படின்றால் ஆண்டவர் உண்மையில இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் 24:1 நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் சகல காரியங்களையும் ஆண்டவர் அவனை ஆசீர்வித்து வந்தார். காரணம் அவன் இருதயத்தில் உள்ள உண்மை. அந்த உண்மை நிமித்தமாக தான் ஆண்டவர் அவனை அவ்வளவாக அபரிவிதமாக ஆசீர்வித்து வந்தார். ஒவ்வொரு சின்ன காலத்தில் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அந்த உண்மை தான். சகிவை போல நாமும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போதே ஆண்டவர் நம் இருதயத்தில் வந்து வாசமாக இருக்க முடியும். 3வதாக இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:7 நாம் வாசிக்க கேட்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம் ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர். அவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் மனதுருகி இறங்கி தான் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு இரக்கமுள்ள குணத்தை எதிர்பார்க்கிறார். அந்த இரக்கமுள்ள குணம் நம்மளுக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வந்து ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்கி நாம் கடன் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்கி நாம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புவதெல்லாம் ஒரு இரக்க குணத்தை அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் நாம் தயவு செய்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அநேக வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எதற்காக பேசுகிறார் என்றால் நாம் அவருடைய வழிகளில் நடந்து பரலோகத்தை சுதந்திரிக்கவேன் என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு விருப்பம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உபாகம் 28:2-12 நாம் வாசித்து பார்ப்பதனால் அங்கு ஆசீர்வாதத்தின் வசனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படையும் போது அந்த ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிகள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அங்கே ஆசீர்வாதங்கள் சிறுசிலே தங்கும். அப்படின்றால் ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார். இயேசுக்கு சிந்த உலகத்தில் பிறந்த ஒரு முக்கிய நோக்கமே இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் இயேசுவாகிய ஒளி அவர் பிரவேசிக்க ஆரம்பிப்பார். நம்மை அவர் விதமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுற இந்த அருமையான நன்னாளிலே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்கிற பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.